Naturals presents cricket kiladis powered by Sivakasi Cooperative Crackers. Naturals 20 வருட பாரம்பரியம். எல்லா வகையான சர்வீஸும் VTK வந்து provide பண்ணுவாங்க. 100% ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி தான் வருவாங்க. Pre bridal and bridal hair, skin, makeup, floral hairstyle இது எல்லாமே VTK வந்து பண்ணுவாங்க. Descriptionல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்க அப்பாயின்ட்மென்ட்ட புக் பண்ணுங்க. இல்லனா descriptionல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்ட்மென்ட்ட புக் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ்.comல 60% டிஸ்கவுண்ட்ல எல்லா விதமான பட்டாசுகளும் கிடைக்குது. அதுவும் உங்க வீடு தேடி. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. Gentle ladies and gentlemen, in the Black Sheep Sportsல Naturals presents cricket kiladis powered by Sivakasi Cooperative Crackers. இந்த 2020 IPL Delhi Capitals vs Kolkata Knight Riders match-ஓட pre-analysis and preview with and fantasy 11 prediction பார்க்க போகின்றோம். மேட்ச் ஷார்ஜா நடக்க போதா, யார் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளேயும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாங்க. இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த பக்கம் கேகேஆர் டீம் வந்து ஜெயிச்சு இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் தேவை 2 பாயிண்ட் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டி. அண்ட் இங்கே ஷார்ஜாவில் நடக்க போது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோ ரன் யார் அடிக்க போகிறாங்களோ, எத்தனை செஞ்சுரி நீங்கள் பார்க்க போகிறனோ, இல்லை செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் பார்க்க போகிறனோ அப்படிங்கிற விஷயம் தான் என் மனசுலேயே ஓடிக்கிட்டே இருக்குது. பிச்சு ரொம்ப சின்னது. ஸோ இங்கே வந்து நம்ம டீம்களை பற்றி பேசும்போது நம்ம பேசலாம். எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு பவுலர்களுக்கு சேலஞ்சான ஒரு பிச்சாக தான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஆனாலுமே வந்து அது எப்படியோ அங்கே பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் 1/4 தான்ங்கிறதுனால வந்து ஈஸியாக அங்கே பெரிய ஸ்கோர்கள் அடிக்க முடியுது. ஸோ பவுலர்ஸுகளுக்கு பிடிக்காத ஒரு கிரவுண்டாக கூட இது இருக்கலாம். அண்ட் அடுத்தது டாஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க முதல்ல பவுலிங் எடுப்பாங்க. சேஸ் பண்ணிடலாம், ஏன்னா நைட்டு பனி பெய்யும். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஓவர்கள் 6 ஓவர்கள் போடும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசனை அது எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், இந்த டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரெண்டு டீமோட எந்த டீம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, எந்த ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதுதான், வீக்னஸும் அதுதான். இளம் பிளேயர்கள் இருக்காங்க அண்ட் எல்லாமே T20 ஸ்பெஷலிஸ்ட்டுகள். அவங்களாம் அடித்தா ஆட்டி அப்படிலாம் நிதானம் இல்லாமல் அவுட் ஆகுது. இதுதான் வந்து அவங்களோட பாலிசியாக இருந்துகிட்டு இருக்குது. இதை வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ தோல்வி தான் வந்து சேரும். தவன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படிங்கிற தாண்டி ஒரு பெரிய ரன்னாக கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. நல்ல செட்டில் ஆகிடுறாரு. ஆனதற்கு அப்புறமாக அவரால் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல. அது ஒன்று இருக்குது. அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆடணும். வெறும் 50-60ங்கிறத தாண்டி ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இந்த கிரவுண்டில் அவர் தாராளமாக அடிக்கணும்னா அடிக்கலாம். இப்போது பிருத்வி ஷாவும் ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஷிகர் தவன் இவங்க எல்லாருமே செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு. இந்த ஷார்ஜாவில் இவங்க எல்லாருமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ தவனோ அண்ட் பிருத்வி ஷா கிட்ட வந்து ஆப்வியஸாக இங்கே வந்து ஒரு 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து பண்ட்டை சீக்கிரம் இறக்கி விட்டுருவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் பின்னாடி கூட இறங்குவார். இதுதான் வந்து பேட்டிங்கில் சேஞ்சஸ்க்காக இருக்கும். பவுலிங் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். காப்பாற்ற போகிறது பவுலிங் தான். அஸ்வின் வருவாரா மாட்டாருன்னு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் எப்போ ஃபிட்டாகி வராருன்னு பொறுத்துருந்து பார்க்கலாம். பட் ஆனால் அஸ்வின் இருந்தாருன்னா பவுலிங்கில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருப்பார் அவர் இருந்திருந்தாருன்னா. ஆமாம், அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். இந்த பக்கம் ராணா, மோர்கன் அண்ட் நரைன் இவங்களாம் லெஃப்ட் ஹேண்டர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ இவங்க எடுக்கிறதுக்கு மேபி அஸ்வின் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரியான ஒரு வெப்பனாக இருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அமித் மிஸ்ரா அண்ட் அக்ஷர் பட்டேலோட கைகளெல்லாம் மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வந்து விழுது. அதாவதுங்க இங்கே வந்து 8 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க, இல்லை ஒரு 10 ஓவர் போடுறாங்கன்னா அந்த ஓவரில் எத்தனை டாட் பால் வைக்கிறாங்களோ அதுதான் வந்து ஆட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ ஃபாஸ்ட் போலர்களுக்கும் இதே தான். ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு 120 பந்தில் ஒரு 30 பால் நீங்கள் டாட் வச்சுருங்க, இல்லை 20 பால் டாட் வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மேட்ச் உங்கள் பக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறேன். ரபடா, நொட்டிஜி கண்டிப்பாக ரபடாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கிற ட்ரை பண்ணுவார். நொட்டிஜி பொறுத்த வரைக்கும் நல்லா லைனை லென்த்தாக அக்யூரேட்டாக போகணும். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக பிசுங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ விளாஸ்னு விளாசிடுவாங்க. அண்ட் பாடி லைன் இன்டு தி பாடி லைன் அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பயமுறுத்தணும் பண்ணுவார்னு நம்புற கக்கீஸ் ரபடா பொறுத்த வரைக்கும், நொட்டிஜியை பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டிங்கில் ஸோ கொஞ்சம் சின்ன விரிசல் இருக்குது. பெருசு கிடையாது, ஒரு மேட்சும் தோற்றுருக்குறாங்க. பட் ஆனால் ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்தது இப்போது அப்படியே நம்ம கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ கேகேஆர் டீமில் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. பவுலிங்கில் மட்டும் நம்ம பேச வேண்டிய விஷயம் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ குல்தீப் யாதவோட ஒரு பவுலிங்கோ, அடுத்தது இப்போ சிவமவி, நகர்கோட்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் நகர்கோட்டி இந்த பக்கம் சிவமவி நான் இவங்க எடுத்துகிட்டு நான் பேசினேன் அப்படின்னா இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இந்த பக்கம் இறக்குற ஒரு புது அண்ட் யங் ஒரு ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் இருக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா இவங்கலாம் இருக்காங்க. சோ இந்த பக்கம் மவி, இந்த பக்கம் நகர்குட்டி நான் கம்பேர் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அட்லீஸ்ட் இவங்க எப்படியாவது சேர்ந்து ஒரு 4 ஓவராச்சும் போடுவாங்கன்னு வெச்சுக்கோங்க. ஏன்னா பேக்கப் பண்ணி கண்டிப்பா தினேஷ் கார்த்திக் பண்ணுவாரு. சோ அப்படி இருக்கும்போது இவங்கள ஒரு 4 ஓவர் 24 பால் இல்லை ஒரு 18 பால் கிடைச்சாலுமே அதை ப்ராப்பராக அடித்து ஆனாங்கன்னா ஸ்கோர் ஒரு பெருசாக போகும். ஸோ சிவமவி அண்ட் இந்த பக்கம் நகர்கோட்டிக்கு வழக்கமாக அந்த ஆப்சைட் ரீஜனில் போடக்கூடிய அந்த வேலையை விட்டுட்டு ஸோ பாடி லைனில் போட்டாங்க யாக்கர்கள் அண்ட் வழக்கமாக போடக்கூடிய அந்த லைன் லென்த்தில் போட்டாங்கன்னா ஸோ ஏறக்குறைய தினேஷ் கார்த்திக் பெரிய ஒரு தலைவலி குறைஞ்சிரும். அடுத்து குல்தீப் யாதவ் என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவர் வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது இப்போ ஷார்ஜில் வேறு நடக்க போகுது என்ன ஆக போதோ இது வந்து பெரிய ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் பவுலர்ஸ்களுக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் ஆகிறாரான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி துபாயிலையும் சரி அபுதாபிலையும் சரி அவரால் பாஸ் ஆக முடியல. ஸோ மேபி எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ மாறி மாறி கூட நடக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிவமூவி நகர்கோட்டி கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்தால் மட்டும்தான் தினேஷ் கார்த்திகால் எதுவும் பண்ண முடியும். அடுத்து தினேஷ் கார்த்திகால் ஏதாச்சும் பண்ணணும்னா அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஏதாச்சும் பண்ணணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு கேப்டன்னா இயான் மோர்கன், ஒட்டுமொத்த டீமுக்கு கேப்டன்னா அது தினேஷ் கார்த்திக். ஏன்னா பேட்டிங்கில் நின்று விளையாடுறது இயான் மோர்கன் மட்டும்தான். ஸோ டிகே பார்த்துக்குவாங்கண்ணா, இப்படி பண்ணாதீங்கன்னா, நல்லா ஆடுங்கண்ணா, பேட்டிங் பண்ணுங்கண்ணா, பார்ப்போம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நொட்டிஜி நல்ல ஒரு ஷார்ட் பால்கள் போடுவார். அண்ட் அதை தவிர்த்துட்டு ஸோ கொஞ்சம் பவர் பிளேயில் சும்மா இவர் சுற்றக்கூடிய ஒரு பிச் தான். இவரால் நினச்சா ஒரு ஆஃப் சென்ச்சுரி அடிக்க முடியும். பவர் பிளேக்குள்ளே ஒரு ஆஃப் சென்ச்சுரி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இவரால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு விக்கெட்டில் என்ன பவுன்ஸ் போட்டாலும் கண்ணை மட்டும் சுற்றினாலே போதும். பார்க்கலாம் நரேன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இப்போ கில்லுக்குமான ஒரு இடமா தான் இதை நான் பார்க்குறேன். அவரும் கில்லுமே செஞ்சு அடிக்கணும். அதை நான் பார்க்கும்பொழுது அப்படிலாம் எனக்கு யோசிக்கும் பொழுது இவங்க 100 அடிக்கலாம், அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீம்லையும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த 100ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்ட்ரே ரசல், இயான் மோர்கன், தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து ஒன்றவனாக கூட வரலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நரேன், கில் இவங்களே வந்து ஒரு 10 ஓவர் பிடிச்சிட்டாங்க, 7-8 ஓவர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ராணா அனுப்பி வைக்கிறது போல இயான் மோர்கனை பிளேஸ் பண்ணால் பெரிய ஸ்கோர் வரும். ஸோ இதுதான் வந்து எல்லா டீமும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போது டெல்லி கேபிட்டல்ஸை விட இந்த பக்கம் நல்லா இருக்கிறாங்க மிடில் ஆர்டர். பட் ஆனால் பவுலிங்கை நான் கம்பேர் பண்ணும்பொழுது ஏதோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒருபடி மேலே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு பலமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அப்படின்னா நொட்டிஜி, ரபடா, இப்போ இஷாந்த் சர்மா, அமித் மிஸ்ரா, அக்ஷர் பட்டேல் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கைகள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள் சிவமவி அண்ட் நகர்கோட்டி அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் சுனில் நரேன் ஸோ இப்படி இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் பேட் கமின்ஸ் லீட் பண்ணுற இந்த கேகேஆரோட ஒரு பவுலிங் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தீர்மானிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. குல்தீப் யாதவ் கிட்டேருந்து அதாங்க பார்க்கலாங்க குல்தீப் யாதவ் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் வின்னிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் டெல்லி கேபிட்டல்ஸா அண்ட் கேகேஆரான்னு பார்க்கும்பொழுது அண்ட் கேகேஆர் டீம் ஜெயிப்பாங்கன்னு உள் மனசு சொல்லுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்து தானே ஆகணும். கேகேஆர் டீம் 52% ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஸோ 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. பட் ஒரு வகையில் எனக்கு சொல்கிறது முன்ன சொன்ன மாதிரி கேகேஆரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தோணுது. ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி அதாவது T20 ஸ்பெஷல்ஸ் தான் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், பெரிய ஸ்கோர் வச்சுட்டாங்கன்னா ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் பழிக்குதா இல்லையா பார்க்கலாம். பட் இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ஃபேன்ஸ் லெவல் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்று இன்னொன்று ஷார்ஜாவில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு பேட்ஸ்மேன்ஸுக்குள்ளேயோ இல்லை பவுலர்ஸுக்குள்ளேயோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்களான்னு கேட்கும்போது நிறைய பேர் பேட்ஸ்மேன்ஸில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு பவுலர்ஸுக்கு மேலே பிலீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவதுங்க இப்போது ஒரு கழுகோட கண்ணை பார்த்து சுடு அப்படின்னா கூட ஓகே. பட் கழுகோட கண்ணோட அந்த கருப்பு புள்ளியில் இருக்குள்ளே அந்த வெள்ளை புள்ளி இருக்கு இல்லையா, சிவப்புள்ளி, அதை பார்த்து சுடுனா இப்படி கஷ்டம் தானே. அதே மாதிரி தான் இந்த பிச்சுமே இந்த ஏரியா இதுக்குள்ளே இப்படி போடு அப்படின்னு சொன்னால் பவுலர்ஸில் போடுறது கஷ்டம்லாம் கிடையாது, போட்டுருவாங்க. பட் ஆனால் அதையே மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போது நம்ம ஃபேண்டஸில் வந்து ப்ரெடிக்ஷனில் போக முடியாது. என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை நான் கடைசியாக சொல்லுவேன். அண்ட் முதல்ல விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட்லாம் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து ஸோ ஒருவேளை இன்கேஸ் அவர் சீக்கிரமாக ஏர்லியாக காலப் பண்ணலாம். ஸோ நீங்கள் சீக்கிரம் இறங்குங்கன்னு சொல்லும்பொழுது சுற்றினார்னா ரன்கள் வரலாம். பேட்டிங்கில் ஷிகர் தவன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்மன் கில், நிதிஷ் ராணா, இயான் மோர்கன் அண்ட் ஆல்ரவுண்டர் பொறுத்தவரைக்கும் சுனில் நரேன். அண்ட் பவுலிங்கில் கக்கிசோ ரபாடா, வருண் சக்கரவர்த்தி, பேட் கமின்ஸ். இதில் நான் யோசிச்சது பவுலர்ஸ்களை ரொம்ப யோசித்தேன், எடுக்கலாமா வேணாமா. சரி ஓகே ரபடாவை எடுத்துக்கலாம், பேட் கமின்ஸ் ஓகேடா, நீங்கள் வந்து அக்யூரேட்டாக அவரால் பவுலிங் பண்ணிட முடியும்னு கூட வச்சுக்கோங்க. But Varun Chakravarthy எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சேன். பட் ஆனா அவர்கிட்ட அந்த அக்யூரசி இவருடைய நல்லா இருக்கு. மேபி வருண் சக்கரவர்த்தி எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்ப வருண் சக்கரவர்த்தி நான் எடுத்துக்கிறேன். பட் பார்க்கலாம் இங்க வந்து யாரையும் பிலீவ் பண்ணவே முடியாது. சோ பேட்டிங்ல நான் என்ன சொல்றேன் ரிஷப் பண்ட் மாதிரி வந்து இப்ப ஷிகர் தவனுக்கு இங்க திரும்பலனா பால் ஸ்விங் ஆகலனா இந்த பால் வெளுத்துருவார் இவர் பாட்டுக்கு. அதேதான் சுனில் நரேனுக்குமே வந்து அதேதான் சுப்மன் கிலுக்குமே வந்து So, Nitish Rana இறங்க வர இல்லைன்னு எனக்கு தெரியல. இப்போ நிதிஷ் ராணாக்கு போல நீங்க வேற யாராச்சும் பேட்ஸ்மேன் கூட எடுக்கலாம். ஸோ எனக்கு அதுதான் இந்த ஒன் ஒன் பொசிஷன் இறக்குறாங்களா சில பேர் வந்து ஸோ பால் பை பால் ஆடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களை தவிர்த்துட்டு ஸோ பெரிய ஹிட்டர்கள் நீங்கள் எடுக்கலாம். இதில் வந்து ரசல் எடுக்கலையே காரணம் தானே கேட்கும்போது தினேஷ் கார்த்திக் எடுக்கலையான்னு கேட்கும்போது எனக்கு பாயிண்ட்ஸுகள் இல்லை. நீங்கள் நரேனுக்கு பதிலாக நீங்கள் ரசல் எடுக்கலாம். ஸோ யார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தரக்கூடியவன் தான். அண்ட் தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மேபி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரசலுக்கு ஓவர் தருவார்னு நினைக்கிறேன் யாராச்சும் ஒருத்தவங்க அடி வாங்கினா. ஸோ அதெல்லாம் 2 ஓவர் போகிறதுன வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கலாம். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இயான் மோர்கன், ரிஷப் பண்ட் அண்ட் ஷிகர் தவன் இந்த 4 பேர்த்தில் யாராச்சும் நீங்கள் 2 பேர் எடுக்கலாம். அண்ட் பார்க்கலாம். அண்ட் பவுலர்ஸுகளை நான் சஜஸ்ட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிறதுனால. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைய தினம் டபுள் ஹெட்டர்ஸுங்க 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்சோட அனாலிசிஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து ஸோ விரைவில் உங்ககிட்ட சொல்கிறேன். வர்ற நேரத்தில் கரெக்டாக வரும். ஓகேங்களா, பாய், பார்க்கலாம். Naturals presents Cricket Kiladis powered by Sivakasi Cooperative Crackers.